வெல்கம் டு விஷயன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர் தமிழ் டே 19th May 2019. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். தனியார் பள்ளிகளில் 25% இலவச சேர்க்கையை அரசே ஏற்று நடத்த திட்டம். கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி 25% இடங்களில் இலவசமாக ஏழை குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட வேண்டும். இதுல இருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய கல்வி உரிமை சட்டப்படி தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும். இதற்கான விடை 25%. அடுத்து நம்ம பார்க்க போறது தேசிய நிகழ்வுகள். பானி புயலின் தாக்கத்தின் காரணமாக புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் விதமாக பசுமை அரண் அமைக்க ஒடிசா மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பசுமை அரண் அமைத்துள்ள மாநிலம் எது? இதற்கான விடை ஒடிசா. அடுத்து ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தஷிங்காங் என்ற கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி தான் உலகின் மிக உயரமான பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி ஆகும். இந்திய தேர்தல் ஆணையம் இத்தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிக உயரமான பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி எங்கு அமைந்துள்ளது? இதற்கான விடை தஷிங்காங், ஹிமாச்சல பிரதேசம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். ஆஸ்திரேலியாவின் பிரதமராக மீண்டும் ஸ்காட் மோரிசன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் சார்ந்துள்ள கட்சி லிபரல் கூட்டணி. 46th நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் May 18 நடைபெற்றது. ஆஸ்திரேலியாவின் 30th பிரதமராக ஸ்காட் மோரிசன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை ஸ்காட் மோரிசன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாதுகாப்பு மற்றும் இராணுவ செய்திகள். இந்திய கடற்படை MRSAM ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. MRSAM தரையிலிருந்து வான் இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கடற்படை நடத்திய ஏவுகணை சோதனை யாது? இதற்கான விடை MRSAM. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருதுகள். UNDRR வழங்கும் 2019 சசகாவா விருது இந்தியாவின் டாக்டர் PK மிஸ்ராவுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பேரழிவு ஆபத்து குறைப்பு நடவடிக்கைக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. டாக்டர் பிரமோத் குமார் மிஸ்ரா இந்திய பிரதம மந்திரியின் முதன்மை செயலாளர் ஆவர். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, பேரழிவு ஆபத்து குறைப்பு நடவடிக்கைக்காக UNDRR விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை பிரமோத் குமார் மிஸ்ரா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். இந்திய தொழில்துறையின் தந்தை என்று அழைக்கப்படும் ஜார்ஜ் ஹெச்.டி. டாட்டா நினைவு தினம். இந்தியாவின் புகழ்பெற்ற டாட்டா குழுமத்தின் நிறுவர். இவரது நினைவாகத்தான் இந்திய அரசு எஃகு உற்பத்திக்கு பெயர் பெற்ற ஜாம்ஷெட்பூர் நகரத்திற்கு இவரது நினைவாகவே பெயர் சூட்டப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தொழில்துறையின் தந்தை யார்? இதற்கான விடை ஜாம்ஷெட்ஜி டாட்டா. இவ்வளோ நேரம் நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நேற்று கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, நோட்ஸ் ஆஃப் அ ட்ரீம் த ஆத்தரைஸ்ட் பயோகிராஃபி ஆஃப் ஏஆர் ரஹ்மான் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான விடை கிருஷ்ணா த்ரிலோ. இரண்டாவது கேள்வி, எந்த தேதியில் இந்திய உடலுறுப்பு தான தினம் கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான விடை November 27. மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் எந்த விடுதலை போராட்ட வீரரின் பிறந்த நாள் தேசிய கல்வி தினமாக, அதாவது நேஷனல் எஜுகேஷன் டே, கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை மௌலானா அபுல் கலாம் ஆசாத். நான்காவது கேள்வி, ஆர்டிஐ, சிவிசி மற்றும் மாநில சட்டமன்றத்தின் கீழ்
கொண்டு வரப்பட்டுள்ள வங்கி எது? இதற்கான விடை ஜம்மு அண்ட் காஷ்மீர் வங்கி. ஐந்தாவது கேள்வி, தேசிய விவசாயிகளுக்கான குழுவான எம்எஸ் சுவாமிநாதன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு? இதற்கான விடை 2006. இவ்வளோ நேரம் நம்ம நேற்று கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கான கொஷின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவில் முதன் முதலாக செவிலியர் பட்டய பயிற்சியில் சேர்ந்த மூன்றாம் பாலினத்தவர் யார்? இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் 57வது கிராண்ட் மாஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? மூன்றாவது கேள்வி, செயல்பாட்டில் இருந்து நிறுத்தப்பட்ட எந்த விமானம் தாங்கி கப்பல் இந்தியாவின் முதல் கடல்சார் அருங்காட்சியகமாகவும் கடல்சார் சாகச மையமாகவும் மாற்றப்பட உள்ளது? நான்காவது கேள்வி, The Fire Burns Blue, The History of Women's Cricket in India என்ற நூலை எழுதிய விளையாட்டுத்துறை பத்திரிகையாளர் யார்? ஐந்தாவது கேள்வி, ஆசிய ஸ்னூக்கர் சுற்றுப்பயண நிகழ்வில் வெற்றி பெற்ற முதல் இந்திய வீரர் யார்? இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.